Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளவர் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த பிளவுஸில் வந்து நான் ஒரு கார்னேஷன் ஃப்ளவர் பஞ்ச் ஒரு ஒன் சைடாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். கொடியெலாம் போட்டு அதில் வந்து குட்டி குட்டி கார்னேஷன் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவர் வந்து மேலே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி இருக்கும். அண்ட் அதில் வந்து போலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளவர் மேக்கிங் நார்மல் ஃப்ளவர் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுற போலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சென்ட்ரல் ஸ்டேமென்ஸ்க்கு. அண்ட் நெக் லைனில் வந்து ஒரு லைன் லோடு போட்டுட்டு அப்புறம் இந்த பிளவுஸுக்கு மேட்சிங்காக க்ரீன் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்லலாம் வந்து லீஃப் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அது சாரி வந்து இதே கலர் தான், இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கிற சாரி. ஸோ அதே கலரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலைனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ இது வந்து இந்த பிளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன். இதில் வந்து ஒரு சின்ன கொடி போட்டு அதில் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வர மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், ஆனால் வந்து கொஞ்சம் க்ரஷ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு க்ரஷ் எஃபெக்ட் இருக்கும் இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா. இது யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இது சாரிக்கு மேட்சான கலரில் எடுத்திருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 இன்ச்சுக்கு அகலம் இருக்கணும், ஒரு 10 இன்ச்சுக்கு லென்த் இருக்கும். நம்ம ஃப்ளவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த அளவை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிற சைஸுக்கு வந்து 2 இன்ச் அகலமும் 10 இன்ச் நீளமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மெட்டீரியலை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும், லென்த் வைஸ் டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கட் எட்ஜஸ் இருக்கிற பக்கம் ரெண்டையும் ஒரே லெவலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சாதாரண ஊசி நூல், கை ஊசியும் சாதா நூலும் எடுத்துட்டு ஜஸ்ட் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ இந்த கிளாத்தோட ஃபுல் லென்த்துக்கும் ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட் வரும்போது இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக த்ரெட் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த லாஸ்ட் எட்ஜும் ஸ்டார்ட் பண்ண இந்த எட்ஜையும் ஒன்றா வச்சு ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு விட்ருங்க. இது பண்ணும்போது கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரெண்டு எட்ஜையும் லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுரும். இப்போ இது வந்து ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு, ஒரு கார்னேஷன் ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சுருக்கமாக இருக்க இந்த கீழே இருக்கிற போர்ஷனை ஸ்டிச் பண்ணிக்கணும். செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி சுருக்கி விட்டு தையல் போட்டுக்கிட்டோம்னா அந்த இடம் ரொம்ப பல்ஜியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஒல்லி அழகாக இருக்கும். எப்போவுமே கார்னேஷன் ஃப்ளவர்ஸ் வந்து கீழே ஒல்லியாக கூர்மையாக இருக்கும், மேலே வந்து நல்லா விரிஞ்சிருக்கும். அதே எஃபெக்ட் கொண்டு வரும் நம்ம. ரெண்டு மூணு தையல் அந்த இடத்துல போட்டுட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ளேர் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணணும். அது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபோல்டு வரும், இந்த ஃப்ளவரோட இந்த ஃபோல்டில் வந்து நம்ம தையல் போடணும். அது தையலும் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணும், ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் போடாமல் பக்கத்தில் பக்கத்தில் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் த்ரெட் எதுவுமே தெரியாமல் இந்த கிளாத் மட்டும் அழகாக ஃப்ளேர் ஃப்ளேராக தெரியும். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டருக்கு வரும்போது ஸ்டேமென்ஸ் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் அந்த போலன்ஸ், அதாவது ஃப்ளவர் மேக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ண போலன்ஸ். இது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் நான். இதில் ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு
இது வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நடுவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ஃப்ளவரோட ஒரு போர்ஷன் லைட்டாக தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல இதை வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சா நீட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை விட்டுட்டு இந்த போலன்ஸை மட்டும் முதல் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃப்ளவரோட மேலே இருக்கிற பெட்டலை டச் பண்ணாமல் கீழே இருக்கிற பெட்டலில் மட்டும் இந்த போலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம மொதல் பண்ண மாதிரி இந்த லைன்ஸுக்கு நடுவில் நடுவில் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடும். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த கீழே வந்து ஃப்ளவரோட ஸ்டேப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போது அதுக்கு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கணும். ஃப்ளவருக்கு கீழே வர அந்த லீஃப் போர்ஷன் இதை கவர் பண்ணுற மாதிரி போடுறதுக்கு வந்து செல்ஃப் க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் கலர்லேயே க்ரீன் கலர்ஸ் ஹாஃப் இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கோம். இதை வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு, அதாவது ஃப்ளவரோட ஒன் சைடு இந்த சைட்லேருந்து எடுக்கிறோம். வெளியில் ஒட்டியே பண்ணணும். இந்த சாட்டின் போர்ஷன் மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த ஃப்ளவரோட இந்த சைடு, இப்போ இங்கிட்ட எடுத்துருக்கோம்னா திரும்ப உள்ளே விடுறது இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இதை கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டுட்டு அடியில் குடி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அதே மாதிரி இந்த சைடு க்ராஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இந்த சைடு எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ ஃப்ளவரோட இந்த சைடு லேசாக எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட சென்டரில் வந்து இந்த ரிப்பன் வந்து இப்படி மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி மூவ் ஆச்சுன்னா நமக்கு அந்த கீழே இருக்கிற பிசுறு தெரியும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து ரிப்பனை நல்லா இழுத்து விட்டு இது மேலே வந்து ஒரு பீடு வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி க்ரீன் கலர் செல்ஃப் க்ரீன் கலர் பீடு எடுத்திருக்கேன், இதை வச்சு தைக்க போகிறோம். இந்த ரெண்டு ரிப்பனே சேத்தாப்பில் பிடிச்சிட்டு நீடில் எடுங்க. அதாவது கீழே இருக்கிற ஃப்ளவரு இந்த ரிப்பன் எல்லாம் சேர்த்து ஒரே நீடில் வரணும். இந்த ஒரு பீடு கோர்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணனால இது ஒரு கார்னேஷன் ஃப்ளவர் 3D எஃபெக்டில் கிடைக்கும் நமக்கு. சாதாரணமாக த்ரெட் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். இந்த கிளாத் வந்து நம்ம இது இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் டிஷ்யூ கிளாத்லேயும் பண்ணலாம். கோல்ட் டிஷ்யூ, சில்வர் டிஷ்யூ அந்த மாதிரி மெட்டீரியலையும் பண்ணலாம். இப்போது ஆனால் வந்து கலர்ஸ் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி ஃப்ளோயி மெட்டீரியல், அதாவது ஜார்ஜெட்டு, ஷிஃபான் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.